வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் முதியன் விளம்பரத்தை நோக்கல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 30ஆம் தேதி மார்ச் மாதம் 2023 திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டை பொறுத்தவரையிலே வரி அதிகரிப்பு தொடர்பான பிரச்சனைகள், அதே நேரத்திலே டாலர் பிரச்சனைகள் என்று ஒரு புறம் இருக்கின்ற போதிலே ஐஎம்எஃபினுடைய உதவியை கொண்டு நாடு மீண்டலும் என்கின்ற விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகின்ற போது நாட்டிலே ஓங்கி இருக்கக்கூடிய ஒற்றுமையானது சீர்குலைக்கப்பட்டு மீண்டும் இனத்துவசத்தோடு மக்கள் கருத்து பகிர்வதை இன்றைய பத்திரிகைகள் மூலமாகவும் அதே நேரத்திலே முகநூல்கள் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அறியக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக கடன் கிடைத்த பின்னர் நாட்டிலே பெரும்பான்மையினத்தவர்களுடைய சில செயற்பாடுகள், அதிலும் குறிப்பிடப்பட்டவர்களுடைய செயற்பாடுகள் தமிழ் மக்களுடைய மனங்களை காயப்படுத்தும் விதத்திலே அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை அண்டியதாக மிக முக்கியமான செய்தியாக தரப்பட்டிருப்பது உதயன் பத்திரிகையிலே தலைப்பு செய்தியாக, ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் அடியோடு அழிக்கப்பட்டது, ஜீப்பில் அழைத்து வரப்பட்ட காடியர்கள் அட்டகாசம், பவுனியா வெடுக்கினாரி மலையிலே இடம்பெற்றிருக்கக்கூடியதானுடைய மகிழ்ச்சி பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தினுடைய எல்லை கிராமமான பவுனியா நெடுங்கனி வடுக்குநாறு மலையிலிருந்த ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் உரு தெரியாமல் அடித்து சிதைக்கப்பட்டுள்ளது. சிவலிங்கம் பெயர் தடுக்கப்பட்டு அருகிலுள்ள பற்றைக்குள் வீசப்பட்டுள்ளது. அம்மன் சிலையின் தலை உடைத்து செல்லப்பட்டுள்ளது. பைரவர் சூலம் பிடுங்கெறியப்பட்டுள்ளது. பிள்ளையார் சிலை காணாமலாக்கப்பட்டுள்ளது. இந்த ஈனச் செயல் தமிழ் மக்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படுபாதக செயலை கண்டித்து நேற்று கவனேற்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளதுடன் அதனிடத்திலே பல தரப்புகளும் கண்டனங்களை வெளியிட்டு வருகிறார்கள். அது தொடர்பான செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக விக்கிரகங்கள் இடித்தளிக்கப்பட்ட செயற்பாட்டை எதிர்க்க வேண்டிய கட்டத்தில் ஒருவரும் இருக்கிறார்கள். அதனிடத்திலே வடுக்குநாறு மலையிலே ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தை கடந்த 4 தலைமுறைகளாக அந்த பகுதி மக்கள் வழிபட்டு வருகிறார்கள். போர்க்காலத்திலே வழிபாடுகள் தடைப்பட்டிருந்தது. போர் முடிவடைந்த பின்னர் தொடர்ச்சியாக வழிபாடுகள் நடந்து வந்திருந்தது. தொல்லியல் திணைக்களம் வடுக்குநாறு மலையை அபகரிக்கும் நோக்குடன் அங்கு பௌத்த துறவியினுடைய மடாலயம் இருப்பதாக தெரிவித்து அதை ஆக்கிரமிக்க முனைப்பு காட்டியது. அந்த பகுதி தொல்லியல் திணைக்களத்தினுடைய ஆளுகைக்குட்பட்டது என்பதை தெரிவித்து ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய வழிபாட்டுக்கு சென்ற பூசகர் மற்றும் ஆலய நிர்வாகிகளுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது. தொல்லியல் திணைக்களத்தினுடைய முறைப்பாடுகளுக்கு அமைவாக நெடுங்கனி போலீசாரால் பூசகர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்கள் கடந்த ஆண்டு வவுனியா நீதிமன்றத்திலே விடுவிக்கப்பட்டிருந்தனர். அதே நேரத்திலே ஆலய பூசைகள் எதுவும் அதன் பின்னர் இடம்பெறாமல் இருந்தது. பூசகர் மற்றும் நிர்வாகிகள் தவிர்ந்த ஏனைய ஊர் மக்கள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளை நடத்தி வந்திருந்தார்கள். 5 நாட்களுக்கு முன்னரும் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் அங்கு சென்று வழிபட்டனர். அப்போது சிவலிங்கம் உள்ளிட்ட ஏனைய விக்கிரகங்களும் அங்கு காணப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் நேற்று வழிபடச் சென்றுள்ளார். மலை உச்சியில் இருந்த சிவலிங்கம் உள்ளிட்ட ஏனைய விக்கிரகங்கள் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பிலே ஆலய பூசகர் மற்றும் நிர்வாகிகளுக்கு அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். அதையடுத்து ஆலய பூசகர் மற்றும் நிர்வாகிகள் அங்கு சென்று நேர்வில் பார்வையிட்டதாக அந்த செய்திகளிலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 நாட்களுக்கு முன்னர் நொச்சிமோட்டை பிரதான வீதியூடாக ஜீப் ஒன்றிலே 6 பேர் வரையிலே வெடுக்குநாறு ஆலயம் அமைந்துள்ள பகுதியை நோக்கி சென்றிருக்கிறார்கள். ஜீப் அவர்களை இறக்கிய பின்னர் திரும்பி சென்றதையும் அந்த பகுதி மக்கள் கண்டிருக்கிறார்கள். சில மணி நேரங்களின் பின்னர் வெடுக்குநாறு ஆலய காட்டு பகுதியிலிருந்து சுமார் 6 பேர் பிரதான வீதி வழியாக நடந்து சென்றதை மீன்பிடிக்க சென்ற சிலர் கண்டிருக்கிறார்கள். இதேவேளை இந்த சமயம் தொடர்பிலே இந்த சம்பவங்கள் விடயங்கள் அந்த நேரத்தில் இடம்பெற்ற ஏனைய விடயங்களும் போலீசாரிடம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. அதே நேரத்திலே குறிப்பாக அந்த இடத்திலே இடிக்கப்பட முன்னர் எவ்வாறு இடம் இருந்தது, அதே போல இடிக்கப்பட்ட பின்னர் எவ்வாறு அந்த இடம் இருக்கிறது என்கின்ற விடயங்களை அடையாளப்படுத்தக்கூடியதாக புகைப்படங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே வெடுக்குநாறு மலையிலே அட்டூழியம் பௌத்தர்களுடைய இந்த பௌத்தமயமாக்கலினுடைய தொடர்ச்சியை இது என்கின்ற ஒரு கூற்றினை நாடாளுமன்ற உறுப்பினர் சரணபவன் வைத்திருக்கிறார். அதாவது தமிழர் தாயகத்திலே தற்போது முடக்கிவிடப்பட்டிருக்கக்கூடிய பௌத்த மேலா மயமாக்கலினுடைய தொடர்ச்சியாகவே வெடுக்குநாறு ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய இந்த செயற்பாடு இடம்பெற்றிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். அதை தொடர்பாக அவர் பல்வேறு கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக பௌத்த மயமாக்கலை எதிர்க்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். அதற்கு நான் முழுமையான ஆதரவு வழங்குவேன். அவர்களுடன் இணைந்து போராட தயாராக இருக்கிறேன். புடுங்கெறியப்பட்ட சிவலிங்கம் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார்.
இதே நேரத்தில் பிடுங்கி எறியப்பட்ட இடத்திலேயே மீள இது அமைக்கப்பட வேண்டும் என, இது தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மரவன் புலவு சச்சிதானந்தன் தெரிவித்திருக்கக்கூடிய விடிய முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. வெடுக்குனார் ஆதிசிவன் பிடுங்கி வீசியதை கண்டிப்பதோடு அரசு வேடிக்கை பார்க்காமல் உரிய இடத்திலே நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் சிவசேனை அமைப்பினுடைய தலைவர் மரவன் பிளவு சச்சிதானந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார் என்ற அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அண்மையிலே கிறிஸ்தவ மத போதகர்கள் யாழ் நோக்கி வந்தபோது உடனடியாக அவர்களுடைய செயற்பாடு நிறுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. அவர்களும் அமைதிக்கு பங்கத்தை ஏற்படுத்தாமல் உறவுகளிடையே விரிவுகளை ஏற்படுத்தாமல் நாங்கள் செல்கிறோம் என சொல்லி சென்றிருந்தார்கள். அந்த நேரத்தில் இவ்வாறான கேள்விகள் எழுந்திருந்தது. மறைமுகமாக இந்து ஆலயங்கள் அழிக்கப்படுவது தொடர்பாக குரல் கொடுப்பதில்லை என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற போது இவ்வாறு சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே வரி விதிப்பு மறு ஆய்வு IMF பிரதிநிதிகள் தெரிவிப்பு என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் காங்கேசன் செந்துறை காரைக்கால் 4 மணி நேர படகு பயணம் April 29 ஆரம்பம், 100 கிலோ பொதிக்கு அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் புத்தாண்டுக்கு முன்னதாக பொருட்களுடைய விலையை குறைக்க நடவடிக்கை என்கின்றபடியும் வர்த்தகத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வாகன இறக்குமதி கட்டுப்பாடு இப்போதைக்கு நீக்கப்படாது, 150 பொருட்களுக்கான தடை விரைவில் நீக்கப்படுகிறது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான தடை உடனடியாக இந்த தடையானது நீக்கப்படாது, ஆனால் வேறு 100 பொருட்களுக்கு அல்லது 100 to 150 பொருட்களுக்கான இறக்குமதி தடை விரைவில் நீக்கப்படும் என்கின்றபடியும் அந்த செய்தியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் வெளிமாகாணத்தவர்களுடைய நியமனங்கள் இன்னமும் முடிவெடுக்கப்படவில்லை என வடக்கு ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் 63 லட்சம் பேர் இன்னமும் பசியில் என்கின்றபடியும் சொல்லப்பட்டதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கையில் 63 லட்சம் மக்கள் இன்னமும் உணவு பாதுகாப்பின்மையை எதிர்நோக்கியிருக்கிறார்கள் என செஞ்சிலுவை செம்பிறை சங்கத்தினுடைய சர்வதேச சம்மேளனம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே மதமாற்றிகள் வந்தால் விடாது விரட்டுவோம் என மரவன் புலவு சச்சிதானந்தம் எச்சரிக்கை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சைவ சமயத்தவர்களை மதமாற்றும் நோக்கிலே கிறிஸ்தவர்களோ முகமதியர்களோ அல்லது வேறு சமயத்தவர்களோ அந்த என்று தெரிவித்திருக்கிறார். அதனை தனது வாய் மூலமாக சொல்ல அவர் என்றுமே துணிந்ததில்லை. அதனை குறிப்பாக கிறிஸ்தவர்களோ முகமதியர்களோ அல்லது வேறு சமயத்தவர்களோ என அவர் தெரிவித்து தன்னுடைய அந்த நேர்காணல் இவர் கொடுத்திருக்கிறார். அது தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அவருடைய இல்லத்திலே அது இடம்பெற்றிருக்கிறது. நேரடியாக பௌத்தமயமாக்கல் பல்வேறு இந்து ஆலயங்களில் இடம்பெறுகிறது. அது தொடர்பாக மிக குறைந்த அளவில் குரல் கொடுப்பவர் என்கின்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நேரத்திலே அரசியல் தேவைக்காக நாம் செயற்படவில்லை, நிமல் புஞ்சிகேவா தன்னிலை விளக்கம் அளித்திருக்கிறார். அரசாங்கத்தின் தேவைக்காக தேர்தல் ஆணைக்குழு தேர்தலை பிட் போடுகின்றது என சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். அவ்வாறு அரசியல் தேவைக்காக செயற்பட வேண்டிய எந்த அவசியமும் உமக்கு இல்லை என தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே தொடர்பாக விரிவாக தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே கசநோயுடன் பலர் உலாவி திரியலாம், கசநோயை கட்டுப்படுத்துவதற்கு ஒத்துழையுங்கள், கசநோய் கட்டுப்பாட்டு அதிகாரி இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். கடந்த வாரங்களிலும் இது தொடர்பான செய்திகள் பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக அமைந்திருந்தது. வடமராட்சி கிழக்கு பகுதியிலே சுருக்கு வேலை தொழில் தீவிரம், மீனவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டு, இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகள் அங்கே விரிவாக தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விளம்பரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வெடுக்கினாரை மலையிலே ஆதிலிங்கம் உடை தலைப்பு, ஏனைய விக்கிரகங்களும் மாயம், நேற்று நடந்த அட்டூழியம் என குறிப்பிடப்பட்டதான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. வவுனியா நெடுங்கனி வடுக்குனாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் பிரதான விக்கிரகமான ஆதிலிங்கம் தற்போது உடைத்தறியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிள்ளையார் அம்மன் பைரவர் விக்கிரகங்களும் விஸ்வாமிகளால் சேதமாக்கப்பட்டும் அங்கே பெயர்த்தெடுக்கப்பட்டும் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் வடுக்குனாறு மலையிலே ஆதிலிங்கம் அளிக்கப்பட்டமைக்கு எதிராக வெடித்தது போராட்டம் என்கின்ற செய்தி, ஒரு சிலர் அந்த போராட்ட பதாதைகளை தாங்கியவாறு தரப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தோடு அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே கூகுள் வரைபடத்திலே பௌத்த விகாரியாக மாறிய வடுக்குனாறு மலை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது.
வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேசத்திலே வடக்கு நாளி பகுதியில் அமைந்துள்ள ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய அமைவிடம் இப்பொழுது கூகுள் வரைபடத்திலே மாற்றி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த வரைபடமானது தனிநபர்களால் மாற்றப்படக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கூகுளை பொறுத்தவரையிலே யாரும் அந்த இடத்திலே ஏதாவது ஒரு கட்டுமானம் இருக்குமாக இருந்தால் அதனை அடையாளப்படுத்தி காட்டிவிட முடியும். அது பலரினால் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்திலே அது தொடர்ச்சியாக அந்த இடத்தில் பார்க்கக்கூடியதாக அமையும். உடனடியாக இந்த கூகுள் தொடர்பான அறிவிருப்பவர்கள் அந்த வெடுக்குநாரி மலையை தேடி அங்கே இருக்கக்கூடிய ஆலயம் தொடர்பாக மேலும் ஒரு பதிவினை இடும் பட்சத்திலே அங்கே அந்த இடத்தை அடையாளப்படுத்தும் பட்சத்திலே அது மீண்டும் வெடுக்குநாரி மலையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது தொடர்பாக ஆர்வம் உள்ளவர்கள் இந்த விடயங்களை செய்து கொள்ளலாம். இது மிக சாதாரணமான ஒரு விடயம், இதனை இப்படியே விட வேண்டிய அவசியம் இல்லை. மூன்று தவணை என்று அதாவது மூன்றாவது தவணை பாடசாலைகளிலே இடம்பெறக்கூடிய இந்த விடுமுறைகள் அதே நேரத்தில் பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்படுவது தொடர்பான அறிவித்தலாக அது அமைந்திருக்கிறது. 2023 ஆண்டுக்கான முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக பாடசாலைகள் இன்று திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மூன்றாவது தவணை ஆரம்பம் என்கின்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலவச அரிசி வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டிலே சுமார் 29 லட்சம் குடும்பங்களுக்கு இலவச அரிசி வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. இதனிடத்திலே அரசாங்க வேலைவாய்ப்பிலே வடக்கிலே உள்ளவர்களுக்கே முன்னுரிமை ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. வடக்கிலே வழங்கப்படுகின்ற வேலைவாய்ப்பு நியமனங்களிலே வடக்கில் உள்ளவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்திருக்கிறார். அவருக்கும் இது தொடர்பாக குறிப்பாக ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் உடைக்கப்பட்டது தொடர்பான பொறுப்பு இருக்கிறது. எனவே அவரிடம் அது தொடர்பாக யார் கேள்வி கேட்க இருக்கிறார்கள், அது எவ்வாறு செய்திகளிலே பெறப்போகிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்திலே யாழிலே குற்றச் செயல்களை தடுக்க விசேட திட்டம் அரசு அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தில் இடம்பெறும் குற்ற செயல்களை தடுப்பதற்கு விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக ஜார் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. மேலும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்க விருப்பமில்லை பொதுஜன பெரமுன தெரிவித்திருக்கிறது. சிலங்கா பொதுஜன பெரமுனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் கூட்டணி அமைத்து ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட உள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி அடிப்படை அற்றது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐஎம்எஃப்னுடைய நிதியிலிருந்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். அதாவது மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான அரசு சேவையாளர்களுடைய சம்பளம் ஓய்வூதிய கொடுப்பனவு மற்றும் மேலதிக கொடுப்பனவுகளுக்காக சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்பட்ட நிதியின் ஒரு தொகுதியினை பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். எனவே இது தொடர்பாக டாலரிலே சம்பளம் வழங்க தேவையில்லை, அரசிடம் இருக்கக்கூடிய ரூபாயிலே வழங்க முடியும். ஆனால் ஐஎம்எஃப்னுடைய பணத்திலிருந்து எடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிகிச்சை பலனின்றி குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்கின்ற விடயம் வலமுறை பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. மேலும் உட்பக்க செய்திகளிலே வரி மாற்றங்களிலே தலையிட போவதில்லை சர்வதேச நாணய நிதியம் உறுதியளித்திருக்கிறது. அரசாங்க வருமானம் பாதிக்கப்படாத வகையிலே வரி மாற்றங்களிலே தலையிட போவதில்லை என சர்வதேச நாணய நிதியம் இந்த நாட்டிலே தொழில் நிபுணர்களுக்கு உறுதியளித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதிலிங்கம் உடைக்கப்படுமை தொடர்பிலே ஜனாதிபதி நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கலாநிதி ஆர் திருமுருகன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய விளம்பரி பத்திரிகையின் உட்பக்கங்களிலே தரப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பதும் அதே செய்தி, முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. வெடுக்குநாரி மலையிலே அட்டகாசம், ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயம் உடைப்பு, பிள்ளையார் அம்மன் வைரவர் விக்கிரகங்கள் பெயர்த்து மாயம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுனியா நெடுங்கணி வெடுக்குநாரி மலையிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த ஆதிலிங்கம் உடைத்து வீசப்பட்டுள்ள நிலையிலே ஏனைய விக்கிரகங்களும் மாயமாகி உள்ளதாகவும் தமிழ் மக்கள் மத்தியிலே இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்பக செய்திகளிலே எல்லை கிராமங்களிலே பௌத்த மயமாக்கல் தீவிரம், நிலைமைகள் தொடர்பிலே கள ஆய்வு என்கின்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவின் எல்லை கிராமங்களிலிருந்து தமிழ் மக்களை முற்றாக விரட்டி அடிக்கும் நோக்குடன் திட்டமிட வகையிலே பௌத்த மயமாக்கல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த செய்தி தொடர்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே ரணிலுக்கு எதிராக வழக்கு என்கின்ற செய்தி கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான நிதியை விடுவிக்கப்படாமை தொடர்பிலே நிதி அமைச்சருக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவதற்கு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் சில திட்டமிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
இன்று முதல் இலவச அரிசி என்கின்ற செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி. அதே நேரத்திலே முதலிலே ஜனாதிபதி தேர்தல் ரணிலுக்கு வசதியாக சட்டத்திருத்தம் பாராளுமன்றத்திலே அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து ஜனாதிபதி தேர்தலிலே முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பிலே ஆளும் கட்சி சில கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்பட்டதாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. இதே நேரத்திலே காரைக்கால் காங்கிரஸ் சுந்தரி பயணிகள் கப்பல் சேவை ஏப்ரல் 29 ஆரம்பம் என்கின்றபடியும் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய பாண்டிச்சேரியினுடைய காரைக்கால் மற்றும் காங்கேஸ் தந்துறை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 29 ஆரம்பமாக உள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பிலே தேர்தல் ஆணைக்குழு பிரதமரை சந்திக்கும் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பிலே மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கான இந்த அமைச்சர்கள் குறிப்பாக அது தொடர்பாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை பல தரப்பினர் சந்திக்க தீர்மானித்திருப்பதாக சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தொடர்கிறது. இதே நேரத்திலே மார்ச்சில் வருமானம் 17,300 கோடி, செலவினம் 19,600 கோடி அமைச்சர் பந்துல எதிர்பார்த்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதத்துக்கான அரசாங்கத்தினுடைய செலவாக 196 பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ள போதும் மொத்த வருமானமாக 173 மில்லியனே எதிர்பார்க்கப்படுவதாக வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கக்கூடியபடியே முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. தமிழர்களின் மத கலாச்சாரத்தை அழித்து உச்சத்திலே பௌத்தம் திணிக்கப்படுகிறது. இது சிங்கள திணிப்பு என்கின்ற ரீதியிலே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தடுத்து நிறுத்த கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் என்கின்றபடியே ஸ்ரீதரன் அவர்களுடைய, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 200 ஆண்டுகள் காலப்பகுதியிலே, கிறிஸ்துவுக்கு முன் 200ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே நெடுந்தீவு, நயினாதீவு, ஊர்காவல்துறை, காரைநகர், தொல்புரம், பூநகரி, மன்னார் போன்ற பகுதிகளை ஆட்சி செய்த ஈழத்தமிழ் மன்னரான விஷ்ணுபுத்திர வெடியரசன் காலத்திலே அமைக்கப்பட்டதும், அதே நேரத்தில் நெடுந்தீவு மண்ணினுடைய கோட்டைக்காடு என அழைக்கப்படுகின்ற நெடுந்தீவு மேற்கு கிராம அலுவல்கள் பிரிவிலே என்றும் தமிழர் பண்பாட்டு மரபியல் அடையாளமாக பேணப்பட்டு வருவதுமான விடயங்கள், குறிப்பாக விஷ்ணுபுத்திர வெடியரசர் கோட்டையிலே பௌத்த தாது கோபுரத்தினுடைய எச்சமாக நிறுவுவதற்கு தொல்பொருள் திணைக்களம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை தொடர்பாக கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் ஸ்ரீதரன் அவர்கள். மேற்கண்ட விடயங்களை அங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். நாவலர் மண்டப வளாகத்திலிருந்து தொல்பொருள் திணைக்களத்தினரை வெளியேற்றுமாறு ஆளுநர் பணிப்புரை விடுத்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மீண்டும் போராட்டம், தொழிற்சங்கங்கள் முஸ்தீவ் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களுக்கு ஒரு நாள் சம்பள வெட்டு என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் தரப்பட்ட செய்திகள். குறிப்பாக பணிக்கு வராத மற்றும் கடந்த வாரம் புதன்கிழமை தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு மற்றும் ஏனைய அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரு நாள் ஊதிய குறைப்பை விடுவிக்க தொழில் அமைப்பு சங்கம் முடிவெடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே பேராதனை ருகுணு பல்கலைக்கழக ஆய்விலே அரசு ஊழியர்களுக்கான சம்பள தொகையிலே 50% போலீசாருக்கும் படையினருக்கும் என்கின்ற செய்தி இப்போது வெளியாகி இருக்கிறது. அரசு வேலை வாய்ப்பிலே வடக்கில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை, வடக்கு ஆளுநர் உறுதியளித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. புலம்பெயர்வினால் வடக்கு மக்கள் தொகையிலே சரிவு என்கின்ற விடயம் அங்கஜனமையினுடைய கவலையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை இந்த பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அனைத்து பத்திரிகைகளிலும் முக்கியமான விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வடுக்குநாளி ஆதிசிவன் ஆலயம் அளிக்கப்பட்ட விடயம் தொடர்பான செய்திகளுக்கு இன்றைய பத்திரிகை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் விடைபெறுவது ஹோஸ்டோ கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.